friends, welcome back to my channel. Like in our channel, we are going to make Thirukarthikai special. இது கூடவே நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற சிறுபேதம் பருப்பு கொஞ்சமா salt போட்டுடுங்க salt போட்டுட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற சர்க்கரை போட்டுடலாம் first வந்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண கூடாது கொஞ்சமா ஏலக்காய் பொடி இத போட்டு நல்லா வந்து mix பண்ணிடுங்க நல்லா வந்து இதில இருந்தே தண்ணி வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்படி தண்ணி வரலனா நம்ம தண்ணி தெளிச்சிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நிறைய தண்ணி ஊத்தினா ரொம்பவே தண்ணி ஆயிரும் கொலுக்கட்டை நல்லா வராது நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பனவோலை பனவோலை எடுத்து இந்த மாதிரி சென்டர்ல வந்து லைட்டா வந்து ஓபன் பண்ணிடுங்க ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு வந்து எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வச்சிரலாம் கொஞ்சம் கொஞ்சமா வைங்க அலட்ட ரொம்ப வெளிய வந்துச்சுனா நமக்கு வந்து வேகாது இந்த மாதிரி நீலவாக்களை ஃபுல்லாவே வச்சிடுங்க இப்போ அந்த அளவுக்கு வச்சிட்டு கீழ பக்கம் வந்து லைட்டா வந்து மடிச்சு விட்டுடுங்க அதே மாதிரி மேல் சைடும் கொஞ்சம் மடிச்சிடுங்க இது வந்து ஃபுல்லா நமக்கு வந்து கவர் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து மடிச்சு விட்டுறலாம் மடிச்சு விட்டுக்கிட்டு இதே பனவோலையை வந்து நல்லா வந்து ஒல்லியா நான் வந்து கிழிச்சு வச்சிருக்கேன் இதை வந்து எடுத்து நல்லா வந்து டைட்டா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கட்டிடலாம் கட்டினாதான் கொலுக்கட்டை வந்து நமக்கு வந்து வெளிய வராம இருக்கும் அல்லது வந்து வாலை வந்து கலர ஆரம்பிச்சிரும் இதே மாதிரியே நம்ம வந்து எல்லா கொலுக்கட்டையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிரலாம் இப்போ வந்து கொலுக்கட்டை வேக வைக்கிறது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துடுங்க அதுல வந்து பனவோலையை வந்து இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி போட்டுடுங்க அது முங்குற அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தண்ணி ஊத்திடலாம் தண்ணி ஊத்திட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொலுக்கட்டையை வந்து இதல வந்து எடுத்து ஒவ்வொண்ணா வந்து நம்ம வந்து அடிக்கி வச்சிரலாம் இது ஃபுல்லாவே அடிக்கிறங்க அப்பதான் வந்து நமக்கு வந்து இது வந்து நல்லா வந்து வெந்து வரும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அடிக்கணும் அடிக்கனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்புல வச்சிரலாம் அடுப்புல வச்சி கரெக்ட்டா பாத்தீங்கன்னா இது வந்து வேகறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓபன் பண்ணும்போது நல்ல ஸ்மெல் எல்லாமே சூப்பரா இருந்துருக்கு பாத்தீங்கன்னா நல்லா மணமாவும் இருக்கு இந்த கொலுக்கட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க